வணக்கம். அதையின் தமிழ் செய்திகள் வாசிப்பது நான் மணியரசன். இந்த நாளின் முக்கிய செய்திகளை பார்ப்பதற்காக எனது வலையை ஆதரித்த அனைவருக்கும் எனது நன்றிகள். ராஜீவ்காந்தி கொலை வழக்கு சிறையில் இருக்கும் 7 பேரின் விடுதலையில் முக ஸ்டாலின் அவர்கள் உறுதியாக இருக்கிறார். சீமான் மற்றும் பாரதி ராஜா கூட்டாக பேட்டி. நான் நகர்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க முதலமைச்சர். நான் வந்து இதை சொன்னேன், எப்படி இந்த விடுதலையை இது பண்ணுறது அப்படின்னு. அது வந்து ஆளுநர் வந்து அந்த கையெழுத்து வந்து ஜனாதிபதிக்கு போயிட்டது, குடியரசுத் தலைவர் போயிட்டது. இப்போ நம்ம வந்து அவருக்கு கடிதம் எழுதி கையெழுத்திட வேண்டி இருக்கிறோம். இந்த வழக்கின் போக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தக்கன நம்ம முடிவெடுப்போம். நம்ம அதை விடாமல் தொடர்ச்சியாக அதுக்கு போராடுவோம்ங்கிற மாதிரி எனக்கு உறுதி தந்திருக்காங்க. நாம் தமிழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் செந்தமன் சீமான் அவர்களும் தமிழக திரையுலகின் மிக பிரபலமான இயக்குநரும் தமிழ் பற்றாளரும் பாரதி ராஜா அவர்கள் கூட்டாக இணைந்து ₹10 லட்சம் நிவாரண நிதி வழங்கியதோடு 7 பேர் விடுதலை மற்றும் +2 தேர்வு குறித்து பல விவாதங்களை அங்கு முன்வைத்ததாக செய்தியாளர் சந்திப்பில் கூறியுள்ளார்கள். சென்னை வண்டலூர் உயிரியல் பூங்காவில் 13 சிங்கங்களுக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவற்றை தனிமைப்படுத்தி சிகிச்சை அளித்து வருகிறார்கள். ஒரே ஒரு பெண் சிங்கம் பரிதாபமாக உயிரிழந்துள்ளது. அது பற்றிய முழுவழக்கங்கள் தமிழக அரசு அறிக்கையில் இருந்து. வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் உள்ள 13 சிங்கங்களுக்கு கொரோனா அறிகுறி உள்ளதாக கடந்த 3ஆம் தேதி கண்டறியப்பட்டது. சில சிங்கங்கள் அறிகுறியுடன் தென்பட்ட நிலையில் நீலா என்ற ஒரு பெண் சிங்கம், 9 வயதுடைய பெண் சிங்கம் அன்றைய தினமே உயிர் வந்தது. இதுபோன்ற நிகழ்வுகள் ஹைதராபாத், ஜெய்ப்பூர், உத்தரப்பிரதேசம் இதுபோன்ற மாநிலங்களில் உள்ள உயிரியல் பூங்காக்களிலும் இட்டா வா ஆகிய இடங்களில் உள்ள உயிரியல் பூங்காக்களிலும் நடந்தேறியது தெரிய வந்துள்ளது. மீண்டும் ஒருடங்கா. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் கொரோனா நோய் தடுப்பு மற்றும் ஊரடங்கு குறித்து தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை கூட்டம் நடந்தது. கொரோனா பரவல் அளவின்படி மாவட்ட வாரியாக ஊரடங்கில் தளர்வுகள் அறிவிக்கப்படுமா என்ற சந்தேகம் மக்களிடத்தே இருக்கிறது. அது குறித்து மு க ஸ்டாலின் ஐயா தலைமையில் அதிகாரிகள் ஆலோசனை நடத்தி வருகிறார்கள். இது குறித்து இன்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என தெரிய வருகிறது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு வந்து நடைபெறுமா என்ற கேள்விகள் மாணவர்களிடையே அதிகமாக இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் கேரளாவை முன்னுதாரணமாக கொண்டு தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை நடத்த தயாராக வேண்டும் தமிழக அரசுக்கு கமலஹாசன் அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மக்கள் நீதி மையத்தின் தலைவரும் உலக நாயகனுமான கமலஹாசன் அவர்கள் வெளியிட்ட அறிக்கையில் மாணவர்களின் பாதுகாப்பு கருதி சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை ரத்து செய்து மத்திய அரசு அறிக்கை வெளியிட்டுள்ளது. இது மாணவர்களின் நலனுக்கு எதிரான வகை முடியும் என்று கல்வியாளர்கள் எச்சரிக்கின்றனர். இந்த விஷயத்தில் மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தமிழக அரசு முடிவெடுக்க வேண்டும் என அவர் ஒரு விரிவான அறிக்கையை வெளியிட்டிருந்தார். இதே சமயத்தில் நாம் தமிழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் செந்தமன் சீமான் அவர்கள் நேற்று செய்தியாளர் சந்திப்பில் +2 பொதுத் தேர்வை பொறுத்தவரை தேர்வு நடத்தும் போது ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் அரசுதான் பொறுப்பேற்க வேண்டி வரும், ஆகவே இந்த விஷயத்தில் அரசு நன்கு ஆலோசித்து வருவதாக முதலமைச்சர் தெரிவித்தார் என கூறியுள்ளார். மீண்டும் ஊரடங்கா என்ற வார்த்தையை கேட்டால் மக்கள் பதறுகிறார்கள். ஆனால் ஊரடங்கினை போட்டால் மட்டுமே கொரோனா குறையும் என்பதற்கு இந்த செய்தியை உதாரணம். இது பற்றி முழு விளக்கத்தோடு இன்று நான் பேச முடியும், கட்டாயமாக பார்க்க. ஊரடங்கு பலன் கிடைத்துள்ளது.
14 நாட்களை தினசரி பாதிப்பு எண்ணிக்கை 13531 குறைந்துள்ளது. இது பற்றி சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த மாதம் 21ஆம் தேதி 36184 பேர் பாதிக்கப்பட்டிருந்தன. இதுவரை அதுதான் அதிகமாக தினசரி பாதிப்பில் அதுதான் அதிகமான ஒரு பாதிப்பாக கருதப்படுகிறது. அதுக்கு அடுத்தபடியாக 21ஆம் தேதி முதல் தொடர்ச்சியாக ஊரடங்கு என 14 நாட்களில் கடுமையான ஊரடங்கின் காரணமாக இப்பொழுது 13533 பேர் கொரோனாவுக்கு பாதிக்கப்பட்டுள்ளனர். அதிகபட்சமாக கோவை, குறைந்தபட்சமாக பெரம்பலூர் என கூறப்பட்டுள்ளது. இதேபோல் மீண்டும் ஒரு ஊரடங்கினை தளர்வோடு போட்டால் மிகுந்த பாதுகாப்பாக இருக்கும், கொரோனா என்பது மிகுந்த அளவில் குறைய வாய்ப்புள்ளது என மருத்துவ ஆலோசகர்கள் ஆலோசனை வழங்கியுள்ளார்கள். கொரோனாவின் இரண்டாவது அலையை இந்திய அரசு மிகுந்த சிறப்பாக எதிர்கொண்டது என நிதி ஆயோக் உறுப்பினர் தகவல். மூன்றாவது அலைக்கும் தயாராக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கொரோனாவின் முதல் அலையை இந்தியா எதிர்கொண்ட விதம் சிறப்பாக இருந்தபோது அப்போது அமல்படுத்தப்பட்ட ஒழுங்குமுறைகள் இரண்டாவது அலையை கட்டுப்படுத்துவதற்கு ஏராளமான நம்பிக்கையை கொடுத்தன. அதே நேரம் இரண்டாவது அலை குறித்து தொற்றுநோய் நிபுணர்கள் வெளியிட்ட ஆய்வுகளும் அது வீரியமாக இருக்கும் என கூறவில்லை. ஆனால் இந்த முறை நடந்தேறிய மத நிகழ்வுகள், திருமணங்கள் போன்ற நிகழ்வுகளால் இரண்டாவது அலை மிகுந்த வேகமாக பரவியது. எனினும் நமது அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நடவடிக்கைகள், ஆக்சிஜன் வங்கிகள் உருவாக்கல், ஆக்சிஜன் விநியோகத்துக்கு தொழில்துறையின் உதவிகள் போன்றவற்றால் இரண்டாவது அலையை சிறப்பாக நிர்வகித்துள்ளோம். ரயில்வே, விமான நிலையங்கள், ஆக்சிஜன் போக்குவரத்துக்காக இராணுவம் போன்றவற்றை நாம் பயன்படுத்தி இருக்கிறோம். மொத்தத்தில் நியாயமான முறையில் பணிகளை மேற்கொண்டிருந்தோம் என நினைக்கிறேன். கொரோனாவின் இரண்டாவது அலையை சிறப்பாக எதிர்கொண்ட இந்நிலையில் இந்தியாவின் மூன்றாவது அலையும் தவிர்க்க முடியாது என நிபுணர்கள் மிக தெளிவாக கூறியிருக்கிறார்கள். மேலும் இந்த அலை இளம் தலைமுறையினரை அதிக அளவில் பாதிக்கும் எனவும் எச்சரித்திருக்கிறார்கள். இந்த அலை செப்டம்பர் டு அக்டோபர் மாதங்களில் தொடங்கும் என தெரிகிறது. எனவே இதை எதிர்கொள்வதற்காக அனைத்து முன்னேற்பாடுகளையும் நாம் மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக நமது மருத்துவ கட்டமைப்புகள் மீதும் கவனம் செலுத்த வேண்டும் என வி கே சரஸ்வத் தெரிவித்துள்ளார்.